வெற்றிக்கு போராடும் அனைவருக்கும் ஆல்ஃபா யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இன்றைய தகவல் துளிகள் வந்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பார்க்க போகிறோம் டோட்டலாக பத்து கொஸ்டின் இந்த பத்து கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதை நமக்கு எடுத்த சார் பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியசாமி மேக்ஸ் எடுத்தாரு சோதனை படி படிக்கிற பாருங்கள் தமிழகத்தின் சிறப்பு மரம் டேஸ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது தமிழகத்தின் சிறப்பு மரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பனை மரம் சரிங்களா அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சியின் மற்றொரு பெயர் என்ன முதுமொழி காஞ்சியின் மற்றொரு பெயர் என்ன அறவுற கோவை ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அறவுர கோவை அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகன் மூன்று நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார் நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார்னு பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஎன்பிசியில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டின் நோய்க்கு மருந்து அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடியான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்ய கவினர் ரசூல் கம்சதேவ் ஓகே ரஷ்ய கவினர் ரசூல் கம்சதேவ் ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உறையூர் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது இப்போ இருக்கக்கூடிய உறையூரானது முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது கோழி மா நகரம் ஓகேங்களா ஏன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கோழி மா நகரம் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்பாங்க வாவே சுப்பிரமணியம் ஏன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வாவே சுப்பிரமணியம் ஸோ அப்படியே ஒரு டைம் ரிவிஷன் பார்த்திடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தின் சிறப்பு மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனைமரம் முதுமொழி காஞ்சியின் மற்றொரு பெயர் பார்த்திங்க அப்படின்னா அறவுற கோவை நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் மீனாட்சி சுந்தரனார் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்ய கவினர் ரசூல் கம்சதேவ் ஓகேங்களா ஒரேர் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது கோலிமா நகரம் ஓகேங்களா அதுவும் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க தமிழகத்தின் முதல் சிறுகதை எழுத்தாளர் வாவி சுப்பிரமணியம் தமிழகத்தின் முதல் சிறுகதை எழுத்தாளர் வாவி சுப்பிரமணியம் ஓகேங்களா ஐவர் கடமையை கூறும் நூல் எது ஐவர் கடமையை கூறும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு ஐவர் கடமை அப்படின்னா புறநானூறு பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருந் இருத்தல் வேண்டும் என கூறியவர் யார் பள்ளிக்கூடமானது வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் ஸோ மேலே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐவர் கடமை அப்படின்னா புறநானூறு பள்ளிக்கூடம் வந்து வீடு மாதிரி இருக்குன்னு சொன்னி பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் நான்கடை நான்மணி மாலை எனும் நூலின் ஆசிரியர் திருவாரூர் நான்மணி மாலை எனும் நூலின் ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா குமரகுருபர் ஓகேங்களா அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் வேர்சுவர்த் என அழைக்கப்படுபவர் யார் தமிழகத்தின் வேட் சுவர்து இதெல்லாம் நிறையா டைம் கேட்ட கொஸ்டின் வாணிதாசன் தமிழகத்தின் வேட் சுவர்த் என அழைக்கப்படும் அழைக்கப்படுவர் யார்னு பார்த்திங்க அப்படின்னா வாணிதா வாணிதாசன் அவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை சாலு என்கின்ற அரக்கசாமி ஓகேங்களா எத்தரை சாலு அல்லது என்ன பட்டுக்கலாம் அரக்கசாமி தான் பார்த்தீங்க அப்படின்னா வாணிதாசனோட இயற்பெயர் ஸோ இந்த டென் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது மாதிரி நம்ம டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா பத்து பத்து ஆனது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்டேட் பண்ணுவோம் இந்த வந்து எங்கே ஸ்டோர்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகவல் துளிகள் அப்படின்னு சொல்லி தனியாக கிரியேட் பண்ணியிருப்போம் அதில் வந்து ஒன் பை ஒன்று நாங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரோம் ஓகேங்களா சப்போஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது பத்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு டெய்லி இது மாதிரி நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பத்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இருந்து எழுதிட்டு போயிடலாம் அதேமாதிரி எக்ஸாமுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ரிவிஷன் பார்த்தமே இருக்கும் ஓகேங்களா தமிழகத்தில் முதல் சிறுகதை எழுத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா வாவே சுப்பிரமணியம் ஓகே இது ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது அப்படியே மெமரியில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்